விடிய விடிய பால் கறந்தும் படித்தும் இந்த பதவிக்கு வந்துள்ளதாகவும் எடப்பாடியை போல் கை கால் பிடித்து வரவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவினருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி, அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கெல்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்கண்ணே உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்கண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு, தனியா உள்ளாட்சி தேர்தல், தனியா லோக்சபா தேர்தல், தனியா தான் கட்சி வளரணும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிற. ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கேயே மாட்டிக்கும். அவர்களுடைய கையக்கால பிடிச்சு பதவிக்கு வந்தா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க? அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே. கையை காலை பிடித்து வந்தான், என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன. விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல், விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல், விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால இது அது கேட்கல, நான் வரல. பதில் சொன்னா பதிலடி இருக்கும், அப்படித்தான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்றேன். கேள்வி கேட்டா பதில், எப்பாச்சும் நோ கமெண்ட், சாரி பிளீஸ், ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும். அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும்? சாரி நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம், சாரி நண்பரே. எப்ப நான் பேசியிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே, அது தப்பா சரியா எனக்கு தெரியாது, நான் காலம்தான் முடிவு பண்ணணும். ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார், அதிமுக அமைச்சர்கள் நீ கையா முயோ நேத்துல இருந்து கும்பிடுறாங்க, என் உருவமைய 900 எரிக்கிறாங்க, அவங்களை எங்க போனாங்க இத்தனாலாம்? ஆபாசமா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? சரி 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் விளக்கம் கொடுத்தார். கையக்கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையக்கால பிடிச்சு அப்படி எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னா கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை, தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி. எதற்கு? தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.